ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமா நம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு முட்டை கிரேவி பார்க்கலாங்க, ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இவ்வளோ சுவையான இந்த கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முன்னாடி மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்துட்டு தேங்காவை போட்டுக்கலாம். கால் மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அது வந்துட்டு மிளகு, சோம்பு, லவங்கம் போட்டிருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நம்ம சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், ஒரு தக்காளி போட்டிருக்கேன். மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பெரிய தக்காளி. இதில் வந்துட்டு புதினா, கொத்தமல்லி வச்சுருக்கேங்க. கழுவிட்டு நல்லா சுத்தமாக அது போட்டுக்கலாம். இது வந்துட்டு முந்திரி பருப்பை கசகசா வந்துட்டு சுடுதண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அது நல்லா சுடுதண்ணியில் போட்டோம்னா நல்லா மசிஞ்சு வரும். தேங்காய் வந்துட்டு ஒரு சுத்து போட்டுட்டேங்க. போட்டு அப்புறமா இந்த கசகசா முந்திரி போட்டுக்கலாம். கசகசா இது மாதிரி ஊறிச்சுன்னா நல்லா சீக்கிரமாக அரைப்பட்டு வரும். இப்போ வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மையாக அரைச்சிக்கலாம். குக்கரை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு முட்டை போட்டு அதில் வறுக்க போகிறோம், அதனால் உப்பு போட்டால் வந்துட்டு முட்டை அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு வேக வச்சு நம்ம தோல் எடுத்துகிட்டு முட்டையை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலர் கொஞ்சம் மாறுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை எடுத்தாச்சுங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு பட்டை கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம் இது மாதிரி மெலிசாக ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ தனியா பொடி, தனியா பொடி வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்காங்க. இது கிரேவியும் நல்லா கொடுக்கும் கொஞ்சம் திக்காக வரதுக்காக. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. மிச்சமாக இருந்தால் எடுத்து டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது சிக்கனுக்கு, மட்டனுக்கு, இது உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு இது மாதிரி குருமாக்கு நல்லா யூஸ் ஆகும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். எனக்கு இது போருங்க, இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் தண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரில் ஏன் வைக்கிறோன்னா, இது வந்துட்டு குக்கரில் வச்சா சீக்கிரமாக எண்ணெய் விட்டுருங்க நல்லா. அது இப்படி டைரெக்டாக வேக வச்சோம்னா அது எண்ணெய் தெளிச்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். முதலையும் போட்டிருக்கு, இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு ஒரு விசில் வர வரைக்கும், ஒரு இது மாதிரி ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சிங்க, எண்ணெய் பாருங்கள் சீக்கிரமாக வெந்து வரும் இது மாதிரி குக்கரில் போடுறதுனால. எண்ணெய் நல்லா இது மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ பாதி வெந்துடுச்சிங்க நல்லா. நமக்கு வந்துட்டு இந்த கிரேவி திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற முட்டையை இதில் போட்டுக்கலாம். முட்டை வந்துட்டு நம்ம கிரேவியில் வெந்து வந்தால் தாங்க கிரேவி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தா பாருங்கள், நம்ம ரெடி ஆகிடுச்சு கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சுடு சுடு சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குஸ்கா பண்ணிட்டால் கூட குஸ்காவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே வீவர்ஸ், பாய்.